ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரே வெர்சஸ் அரே லிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய இன்டர்வியூ கான்செப்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி அரே லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரில, அதனால் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ண. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஏதாச்சும் அப்ளிகேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் வந்து நார்மலாக படிக்கும்போது மோஸ்ட்லி அரேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டேட்டா டைப் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே ஏதாச்சும் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு அரே அப்படின்ற கான்செப்ட். இது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றக்காக, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இன்னொரு கான்செப்ட் பேர் தான் என்ன அப்படின்னா அரே லிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பேசிக் அரேனா என்ன, அதை எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, ஸோ அரே லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் இங்கே டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஸோ தட் என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இதோட டேட்டா நான் எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம் ஆனால் ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா விமல் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா குமார் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாலு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக ஒரு டேட்டா டைப் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி நான் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4 அப்படின்னு டிடெக்ட் ஆயிரும். இது வந்து டைரெக்டாக டிக்ளேர் பண்ணுறது. இது இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் போட்டுட்டேன். இதோட டேட்டா டைப் சேம் தான், FRIENDS ஃப்ரெண்ட்ஸ் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங் இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்படி நான் கொடுத்தேன்னா எரர் வருது, பிகாஸ் நான் கண்டிப்பாக மேண்டிட்டரியாக சைஸ் சொல்லி ஆகணும். அப்போ நான் 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக சைஸ் இப்படி டிஃபைன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக வேல்யூவே இப்படி டிஃபைன் பண்ணலாம். இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குறது. இதுதான் ஒரு அரே, பேசிக்காக அரேயோட ஸ்ட்ரக்சர். இதில் மெயினாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதோட சைஸ் வந்து ஃபிக்ஸடு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்போது கண்டிப்பாக என்னால் 4 வேல்யூ தான் வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறது, அதை 3 என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது, அதாவது லெஸ்ஸாகவும் பண்ண முடியாது, அது ஹையஸ்ட் 5 மேக்ஸிமம், அதோட மேக்ஸிமாவும் என்னால் கொண்டு போக முடியாது. சைஸ் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ அதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் ஒரு ஆளை 2 ரெடியூஸ் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 மாறணும் இதோட சைஸ். அந்த மாதிரி மாற முடியாது. ஸோ இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் பேர் தான் அரே லிஸ்ட். ஸோ ஒரு அரே லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதே தான். அதுக்கோட பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ARRAY அரே, சாரி எல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ அரே லிஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா java.util.arraylist அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது. ஸோ அந்த கீவேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரே லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து டைமண்ட் சிம்பிள்னு கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். லட்டி ஓப்பன் க்ளோஸ் அந்த இண்டிகேஷன் லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அது எந்த டேட்டா டைப்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ட்ரிங் தானே பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம்பிள், அதனால நான் இதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணும். ஸோ நம்ம நார்மலாக வேரியபிள் பேர் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அரேன்னு ஐடென்டிஃபை ஆயிரும். பட் நம்ம கிரியேட் பண்ணுறது அரே லிஸ்ட்டு தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம அரே லிஸ்ட் அப்படின்ற கீபோர்டும் யூஸ் பண்ணுறோம் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா பேர் வைப்போம். ஸோ இப்போ ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுது. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அரே அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அரே லிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கு அதுக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அட்வான்டேஜஸ் பார்க்குறனால. ஸோ இதை டிக்ளேர் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் ஈக்குவல்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்கும் இதுக்கும் நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ணுற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் 4 அப்படின்ற சைஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன்,
இந்த இடத்துல நான் எந்த வித சைஸோ எந்த விதமே இதுவுமே நான் மென்ஷன் பண்ணல, அப்படியும் எனக்கு எந்த எரர் இல்லாமல் இது எடுத்துருச்சு. ஸோ அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். இதில் வந்து என்ன அப்படின்னா, சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலபிள், அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ நான் ரெண்டு டேட்டா கொடுத்தேன்னா சைஸ் ரெண்டாக மாறிடும், 10 டேட்டா கொடுத்தேன்னா சைஸ் 10ஆ மாறிடும், 1000 டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா 1000 டேட்டா அதுவாக சைஸ் அலோகேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாற்ற தேவையில்லை. இதே இது அரேல நம்ம பண்ணணும் அப்படின்னா சைஸ் அதிகமாக தேவை அப்படின்னா இந்த மொத்த அரையும் டெலீட் பண்ணிட்டு நான் புது அரை கிரியேட் பண்ணுவோம். அப்போ எனக்கு ரெண்டு வேலை. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் மாறும்போது நான் ஒவ்வொரு வாட்டியும் டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு நிறையா ஒர்க்கு. ஸோ அந்த எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நார்மல் டிக்ளரேஷன். இதே இதில் இப்போ நம்ம டைரெக்டாக வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம கொடுக்கலாம்னா அதுவும் ஈஸியாகவே கொடுக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பேர் மட்டும் மாற்றிக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே அசைன் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். நியூ போட்டு அரே லிஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு அரேவை தான் லிஸ்ட்டாக மாற்றணும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அரே அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி டாட் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் லைனில் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக விசிபிலிட்டி இருக்கும். அதில் அரேஸ் கொடுக்கணும், எஸ் அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அரேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அரேஸ் அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது. ஸோ அரேஸ் போட்டு டாட் போட்டோம் அப்படின்னா அதிலே நிறையா காட்டும். அதில் டாட் அஸ் லிஸ்ட்ன்ற ஆப்ரேஷன் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் டிஃபைன் பண்ணலாம், இல்லாட்டி நான் ஜஸ்ட் இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நம்ம செமி கோலன் கொடுத்துக்கலாம். யா முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதுக்கும் இதுக்கும் இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைரக்ட் டிக்ளரேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நார்மல் அரே அரே லிஸ்ட் இதோட பேசிக் டிக்ளரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேஷன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு அரே இப்படி தான் நம்ம பேசிக்காக டிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அரே லிஸ்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு 3 இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இதில் இந்த மாதிரி இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம். நெக்ஸ்ட் பேசிக்காக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எதை பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் ஆப்ரேஷன் பார்த்தோம். ஸோ கிரியேட் ஆப்ரேஷன் அரேஸ்லேயும் அரே லிஸ்ட்லேயும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம ப்ரிண்ட் பண்ணணும். ஆப்பரேஷன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, யா இப்போது ஒரு அரே எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறாங்க ஒரு அரே லிஸ்ட் எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்றத ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரிண்ட் பண்ணலான்னா நம்ம நார்மலாக அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணலாம். சாரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட அரேயோட பேர் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் அரே, அதை நான் கொடுக்குறேன். எஃப்ஆர் யா அகெயின் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் அரே லிஸ்ட் அப்படின்ற அந்த வேரியபிள் நேமே உள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். யா லெட்ஸ் வெயிட் அ செகண்ட். எஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இந்த அவுட் புட் வந்திருக்கு, இந்த செகண்ட் லைனுக்கு இந்த அவுட் புட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிரியேட் நார்மலாக எடுத்துச்சு. நம்ம ப்ரிண்ட் ஆப்ரேஷன் பார்க்கும்போது அரேஸில் வந்து டைரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட் பண்ண முடியாது, அதோட சப்போர்ட் இல்லை. அரே லிஸ்ட்டில் சப்போர்ட் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நான் அந்த ஃபஸ்ட் லைனை ப்ரிண்ட் பண்ணும்போது எனக்கு அரே வேல்யூ ப்ரிண்ட் ஆகாமல் அதோட அட்ரஸ் வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ RT9E ஏதோ சம் ரேண்டம் வேல்யூ, அதாவது அட்ரஸ் வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்போ அரே ப்ரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நார்மலாக அதை ப்ரிண்ட் பண்ண முடியாது. நம்ம எப்படி தான் ப்ரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிண்ட் பண்ணுவோம். ஸோ லூப்ஸ் எழுதி என் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிண்டே பண்ண முடியும். இந்த மாதிரி டைரெக்டாக பண்ண முடியாது. நம்ம டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், அது இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம கெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கெட்டிங் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம இதில் கெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
அலைன்மெண்ட் யா. ஸோ இது எப்படி நம்ம கெட் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம அரேக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல அதோட பொசிஷன் 0, 1, 2, 3 இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஸோ தட் நம்மளுக்கு அதோட வேல்யூ கிடச்சிரும். இது அரே லிஸ்ட்டில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அரே லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய லெவலில் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் திங்ஸ் வந்து நம்ம கோட் எழுத ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற போதெல்லாம் நிறைய அந்த மாதிரி தேவைப்படும். அது எல்லாத்தையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரே லிஸ்ட்டை நார்மல் அரேயாக மாற்றலாம், ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு டாட் கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் 0 பாஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதோட பொசிஷனாக பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் அகெயின் 0 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ் ஃபஸ்ட் பொசிஷன், நம்ம அரே லிஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட் பொசிஷன் ராஜ் வந்துருச்சு. அரே லிஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட் பொசிஷன் ராஜ் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இதை இட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ அதோட சைஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரேஸ்க்கும் அரேஸ் லிஸ்ட்டுக்கும் அகெயின் இது ரெண்டையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் அரேல டாட் யூஸ் பண்ணி லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த்தை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிரும். பட் அரே லிஸ்ட்டில் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா டாட் சைஸ் அப்படின்ற கீவேர்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். இதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அரே வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அரே லிஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கேல்குலேட் பண்ணி சைஸ் 4 வந்துருச்சு, அண்ட் இந்த லைன் கேல்குலேட் பண்ணி சைஸ் 4 வந்துருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது வேல்யூ செட் பண்ணுறது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அகெயின் இந்த ரெண்டு லைனையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், நெட்டில் போட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை செட் பண்ணலான்னா ஒரு அரேயோட வேல்யூவை செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அரே ஆஃப் எந்த பொசிஷன் செட் பண்ணுமோ 0 அப்படின்ற பொசிஷன் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எதாவது வேல்யூ கொடுக்கணும், நான் வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அரி அந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரு புது வேல்யூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் 0th பொசிஷனுக்கு நம்ம இண்டெக்ஸ் வச்சு கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேல ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு அரே லிஸ்ட்டில் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணலாம். ஸோ தட் எப்படின்னா நம்மளோட வேரியபிள் நேம் டாட் யூஸ் பண்ணி செட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணோம், அதுவே காட்டுது பாருங்கள், இண்டெக்ஸ் அண்ட் எலமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம 0th இண்டெக்ஸில் ஹரி அப்படின்றத நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறோம். அரே லிஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே கொடுக்கலாம் 0, 2 போடணும், சாரி, 2 நம்மளோட பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் ஃபைனலாக செமிக்கோலம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் இதுதான். அரேல நம்ம இண்டெக்ஸ் வச்சு நம்ம செட் பண்ணுவோம், அரே லிஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். யா என்ன வருது, ஹரி வருது, இந்த இடத்துல 4 வருது. ஒய் யா நம்ம ஆக்சுவலாக மாற்றணும், சைஸ் கேட்டனால அது வருது. கெட் கொடுத்துட்டு எந்த இண்டெக்ஸோட வேல்யூ 0th இண்டெக்ஸ் ரன் பண்ணுவோம், என்ன ஆகுது. எஸ் ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 கால் பண்ணுறோம். இனிஷியலாக ராஜ் இருக்கனால ராஜ் பிரிண்ட் ஆகுது. கூடால போயிட்டு அந்த ராஜை தூக்கிட்டு ஹரின்னு மாத்துறோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹரி ஹரின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இது வந்து அரேயோட இம்ப்ளிமெண்டேஷன், இது வந்து அரே லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன், அவ்வளோதான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற இன்னொரு மெயினான ஆப்ரேஷன் பார்க்கலாம். எப்படி ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னா ஆப்ஷன் ரிமூவிங் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு போடுறேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நாட் பாசிபிள் இன்
அரே, அதாவது இதை வந்து நம்ம அரேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அப்போ தான் நான் சொன்னேன்ல, அரேவோட சைஸ் 4 அப்படின்னு இருக்குன்னா அதை நம்மளால ரெடியூஸ் பண்ணி 3 கொண்டு போக முடியாது, இல்லை அதிகமாக்கி 5 கொண்டு போக முடியாது. இதில் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இடத்துல ராஜுன்னு இருந்துச்சு, அதை நான் ஹரின்னு மாற்றினேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது இதில் தான் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரே லிஸ்ட்டில் மட்டும்தான் அது பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். 0 ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டாட் ரிமூவ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டாக எதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, எந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது எதை ரிமூவ் பண்ணுமோ அதை அதோட ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 0, 1, 2, 3. அப்போ நீங்கள் எந்த நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டெலீட் ஆகும். சம்டைம்ஸ் கரெக்டாக நம்பர் உங்களால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் டைரக்டாக வேல்யூ பாஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த இடத்துல எந்த வேல்யூ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் விமல் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விமல் அப்படின்ற அந்த பர்டிகுலர் வேல்யூ டெலீட் ஆயிரும். அதுக்கேத்த மாதிரி நம்மளோட அரே சைஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆயிரும். ஓ, பிரிண்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணும்போது விமல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா என்னோட பொசிஷன்ல விமல் இருக்கு, 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. நெக்ஸ்ட் அதை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அது ரீசைஸ் ஆகுது. ரீசைஸ் மீன்ஸ், அதாவது ராஜ், விமல், குமார், பாலுன் இருக்கு. நான் அந்த விமல்ன்றத டெலீட் பண்ணுறேன். இது எந்த பொசிஷன்னா 0, 1, 2, 3. இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகி எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இது வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுது, இது வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோ ரீசைஸ் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகி எனக்கு அடாப்ட் ஆகிக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரே லிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் இந்த ரிமூவ் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் அரேல இல்லை. நெக்ஸ்ட் ஆட் ஆப்ஷன். ஸோ அந்த ஆட் ஆப்ஷனும் நார்மல் அரேல இல்லை, அரே லிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் சிம்பிள் தான். 6th one என்ன ஆகுதுன்னா, ஆடிங் அண்ட் எலமெண்ட். ஸோ புதிய எலமெண்ட்டை நம்மளால் நார்மல் அரேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. அதே இது ஒரு அரே லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான். எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அரே லிஸ்டோட பேர், டாட், ஆட் அப்படின்ற ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் உள்ளே என்ன வேணுமோ அதோட வேல்யூவை நான் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், XYZ அப்படின்னு போடுறேன் சும்மா ரேண்டமாக. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட் பண்ணி விட்டுரும். எஸ், ஓகே, ஆட் மட்டும் தான் ஆயிருக்கு, இது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ பிரிண்ட் பண்ணணும்னா அதோட இதை நம்ம கால் பண்ணும். இடத்துல 3 கொடுக்குறேன், ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா XYZ அப்படின்ற வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புது எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம். இதே இது இப்போ நான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 வரைக்கும் தான் இருக்கு, மேக்ஸிமமே 3 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி நான் ஒன்று போடுறேன் வச்சுக்கோங்களேன், புதுசாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா, ஃப்ரெண்ட் அரே ஆஃப் 4 அப்படின்னு ஒன்று போட்டு ஈக்குவல் டு நியூ அப்படின்னு போட்டு நான் இங்கே வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும். எஸ், இந்த வருது பாருங்க, எரர். பிகாஸ் என்னால் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் பவுன்ஸ். உன்னோட லென்த்தே 3 தான், அப்போ நீ மேக்ஸிமம் அந்த வேல்யூ மட்டும் தான் வைக்க முடியும், அடிஷ்னலாக உன்னால் வைக்க முடியாது அப்படின்ற எரர் வருது. அதனால இது வந்து எங்கே அப்படின்னா, நாட் பாசிபிள் அரேல. இதே இது ஒரு அரே லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாசிபிள். ஸோ இதுதான் அதோட கீ டிஃப்ரென்சஸ். இதெல்லாம் சம் ஆஃப் த மேஜர் கீ டிஃப்ரென்சஸ். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அரேனா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணும், அரே லிஸ்ட்னா என்ன, அதை அப்படி டிக்ளேர் பண்ணும், அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன கீவேர்ட்ஸ், அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது சின்ன சின்ன கோடிங்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு சைஸ் தெரியும், 5, 10, 20ன்ற. அப்போ நம்ம அரே வச்சு பண்ணுவோம். நம்ம ப்ராக்டிக்கலாக எங்கேயாச்சும் போய் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி சைஸ்லாம் தெரியாது. அப்போ சைஸ் தெரியாதுங்கும் போது நீங்களாக குத்து மதிப்பாக ஒரு நம்பர் வச்சு நம்ம பண்ண முடியாது.
அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அரே லிஸ்ட் என்ன பண்ணும், நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. எங்கே வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேல் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வேறு இருக்குது. ஜஸ்ட் டாட் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணிங்கன்னா நான் அப்போ தான் சொன்ன மாதிரி தெரியும். க்ளோன் பண்ணலாம், அது எம்டியாக இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை ஆட் ஆல் கொடுத்து நிறைய எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். டாட் கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டாட் கண்டென்ட்ஸ்னா ஒரு எலமெண்ட் அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணும். ஈக்குவல்ஸ்னா அதே எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு அதோட இண்டெக்ஸ் நம்ம செக் பண்ணலாம். இல்லாட்டி மொத்தமாக லாஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக என்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்னும் போக போக இப்போ நிறைய யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னோட நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு அரே லிஸ்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அரே லிஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல, அதனால தான் நான் கம்ப்ளீட்டாக இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நிறையா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. பேசிக்காக அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்பாங்க. அரே லிஸ்ட்டை ஏன் நீ யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த டாபிக் ஓவர். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.